பொன்னியின் செல்வன் நாவல் கேட்டுட்டு சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். அத்தியாயம் 90 பொன்மழை பொழிந்தது. சின்ன பழுவேட்டரையருக்கு அந்த ஆனை மலையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்தியத்தேவன் குந்தவை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு குந்தவை சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லனா புனைக்கதையா? நீங்க புனைக்கதைகளை சொல்றதுல வல்லவர் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம பேசும்போது இடையில இடையில பேச்ச நிறுத்திட்டு மேலையும் கீழையும் பாத்துட்டு கொஞ்சம் விட்டு விட்டு தயங்கி தயங்கி நீங்க பேசின மாதிரி இருந்தது. அதனால நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என் மனசுல வருது அப்படிங்கிறாங்க குந்தவை. தேவி, இடையிடையே என்னுடைய பேச்சு தடைப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களின் கண்கள் தான். உங்க கண்கள்ல என்ன அரிய மாயம் இருக்குதோ தெரியல, அது என்ன அடிக்கடி திகச்சு நிக்கிற மாதிரி செஞ்சிருது. திரும்பியும் சமாளிச்சுட்டு பேச்ச தொடங்குறேன் அப்படிங்கிறாரு. என்னுடைய கண்கள்லாம் எந்த மாய சக்தியும் இல்ல, உங்ககிட்ட தான் ஏதோ ஒரு மாய மந்திர சக்தி இருக்குது. சோழ குலத்தை பழி வாங்குறதுக்காக வந்த வைர நெஞ்சம் கொண்ட நந்தினியின் உள்ளம் கூட உங்களை பார்த்த உடனே சஞ்சலம் அடைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்றாங்க குந்தவை. நந்தினி அப்படிங்கிற பெயர் சொன்னது வந்தியத்தேவனுக்கு பிடிக்கவே இல்ல. அந்த கொடிய விஷ நாகத்தின் பெயரை எதுக்காக இந்த நேரத்துல சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன இருந்தாலும் சோழ வம்சத்துக்கு குல தெய்வமாகிவிட்ட மந்தாகினி தேவியின் மகள் தான் நந்தினி. அவ செஞ்சது எல்லாமே வீரபாண்டியனுடைய மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காகத்தான். எடுத்த காரியத்துல அவ வெற்றியும் பெற்றா. வீர மரக்குலத்து பெண், அவ இப்படிலாம் பயங்கரமான செயல்கள் இறங்குறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தான். அவளுடைய குழந்தை பிராயத்துல பழையாறையிலிருந்து அவளை நிறைய தடவை விரட்டி அடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க குந்தவை. நல்ல காரியம்தான் செஞ்சீங்க தேவி. உங்க இரக்கத்தின் மிகுதியால அவ சோழ குல பகைவனுடைய மகள் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். அவ யாருடைய மகள் தெரியும்ல? வீரபாண்டியனுடைய மகள். வீரபாண்டியனுடைய மகன் சோழ வீட்டுல வளர்ந்து அதனால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு பாத்தீங்கல்ல. வீரபாண்டியனுடைய மகளும் இங்க வளர்ந்து ஆதித்த கரிகாலரை மட்டும் கல்யாணம் செஞ்சிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறாரு வந்தியத்தேவன். குந்தவை கேக்குறாங்க, நந்தினி வீரபாண்டியனின் மகள் அப்படிங்கறது உண்மைதானா? ஆமா தேவி, நந்தினி ஆதித்த கரிகாலர்கிட்ட அப்படி சொன்னத என்னுடைய காதுல நானே கேட்டேன். பெரிய பழுவேட்டரையரும் கேட்டாரு. அதுதான் பெரிய பழுவேட்டரையர் மனச அடியோட மாத்தி அவருக்கு அவ்வளோ கோபத்தை உண்டாக்குச்சு. அந்த கொடிய வார்த்தை தான் இளவரசர் ஆதித்த கரிகாலரின் உயிருக்கு யமனா முடிஞ்சது. இப்படி நந்தினியை பத்தி பேசுறது வந்தியத்தேவனுக்கு அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குந்தவை திரும்ப வந்தியத்தேவன் கிட்ட சொல்றாங்க, ஐயா, நீங்களும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து சதி செஞ்சு உத்தம சோழர் அப்படிங்கிற மதுராந்தகரோட தலையில மணிமகுடத்தை சூட்டிட்டீங்க. உத்தம சோழருக்கு நீங்க ரொம்ப நன்மை செஞ்சுட்டுதா நான் நினைக்கல. இப்போ சோழ சாம்ராஜ்யத்தின் பாரத்தை வகிக்கிறது அவ்வளோ எளிதான காரியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. தேவி, சோழ சாம்ராஜ்ய பாரத்தை வகிக்கிறது இப்போ கஷ்டமான காரியம்தான். ஆனா அத உத்தம சோழரா தாங்க போறாரு? அவரு தன்னுடைய அம்மா கூதவியா ஆலய திருப்பணியில ஈடுபட்டு காலம் கழிக்க போறாரு. சோழ சாம்ராஜ்யத்தை தாங்க போறவரும் பாதுகாக்க போறவரும் உங்க தம்பி அருள்மொழிவர்மர் தான் அப்படிங்கிறாரு. அது உண்மைதான், அருள்மொழிக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஆனாலும் அவன் வயசுல சிறியவன், அனுபவம் இல்லாதவன். சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கி வந்த ரெண்டு பெரிய வைர தூண்கள், அந்த பழுவூர் அரசர்கள் ரெண்டு பேருமே போயிட்டாங்க. பெரிய பழுவேட்டரையர் இறந்துட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா சின்ன பழுவேட்டரையரும் பிழைச்சு வர்றது கஷ்டம்னு தான் தோணுது. சம்புவரையரும் அதே நிலைமையை அடைஞ்சிட்டாரு. கொஞ்ச நாட்கள்ல அவருடைய உடலும் உள்ளமும் சோர்ந்து பலவீனம் ஆகிடும். மலையமான் ஏற்கனவே வயசான கிழவரு. தன்னுடைய பேரர்கள்ல ஒருத்தர் இறந்து இன்னொருத்தருக்கு பட்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரும் அடியோடு தளர்ந்து போயிட்டாரு. கொடும்பாளூர் பெரிய வேளாரின் மனம் ஒரு நிலையில இல்லவே இல்ல. அருள்மொழி முடிசூட்டி கொள்ள போறதா சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல ஏமாத்திட்டத அவரால மன்னிக்கவே முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அருள்மொழி தனியா இருக்கிற மாதிரி தோணுது. என்னுடைய தம்பிக்கு உதவி செய்யறதுக்கு துணைவர்கள் வேணும். வாழ்வலி தோல்வலி மட்டும் இல்லாம அறிவு திறமையும் வாய்ந்த உற்ற நண்பர்கள் அவனுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க குந்தவை. ஆமா தேவி, நல்ல வேளையா பார்த்திபேந்திர பல்லவர் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு வந்தியத்தேவன். பார்த்திபேந்திரனா? அவனுடைய துணை அருள்மொழிக்கு கிடைக்கும்னு நம்ப முடியாது. அவரை ஊற விட்டு அனுப்பிட்டு உத்தம சோழருக்கு முடிசூட்டியதுல பார்த்திபேந்திரனுக்கு பயங்கரமான கோபம். அதை விட அருள்மொழி தன்னுடைய அந்தரங்க தோழரா உங்களை பாவிக்கிறது பார்த்திபேந்திரனுக்கு பிடிக்கவே இல்ல. அது மட்டுமா, சிவாலயத்துக்கு மலர் தொடுத்து கொண்டிருந்தவரு திடீர்னு சிம்மாசனம் ஏறி மணிமுகுடம் சூட்டி கொண்டத பார்த்திபேந்திரனால பொறுத்துக்கவே முடியல. கடல்ல படகு விட்டு கொண்டிருந்த பூங்குழலி சிம்மாசனம் ஏறியதும் அவருக்கு பிடிக்கல. நான் இங்க வரவே மாட்டேன், பழைய பல்லவ நாட்டுக்கு என்ன சுதந்திர மன்னனா மாத்தி சிலாசாசனம் எழுதக்கூடிய உரிமை வேணும் அப்படின்னு சக்கரவர்த்தி கிட்ட கேட்டாரு. அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு என்னுடைய தந்தை சம்மதிச்சிட்டாரு. அதோட நிறுத்தல பார்த்திபேந்திரன். என்ன கேட்டாரு தெரியுமா?
இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் பல்லவ அரசகுமாரி சோழகுமாரன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். அதுக்கு இடா என்னைய அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு குந்தவை சொல்றாங்க. இத கேட்டோன்னு வந்தியத்தேவனுடைய முகம் அப்படியே மாறி முகத்துல வந்து ஒரு வேதனை தெரிய ஆரம்பிச்சது. அதை மறைச்சுக்கிறதுக்காகவே முகத்தை வேற பக்கமா திருப்பிக்கிறாரு. அதுக்கு சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாரு. சக்கரவர்த்தி என்ன சொல்ல முடியும், அது அவருடைய மகளின் விருப்பத்தை பொறுத்தது இல்லையா? சக்கரவர்த்தி அவருடைய மகளைத்தான் கேட்டாரு. சக்கரவர்த்தி மகள் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? பார்த்திபேந்திரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன், எதனால அப்படின்னு வந்தியத்தேவன் ஒரு மாதிரி அடங்காத ஆர்வத்தோட கேக்குறாரு. ஒரு பெண்ணின் மனசுல இருக்கிறத அறிய முடியாம அவ வாயினாலே சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடிய ஆண்மகனை பத்தி என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க குந்தவை. தேவி, பழம்பெரும் பல்லவ குலத்தில் வந்த பார்த்திபேந்திரன் கோரிய அதே கோரிக்கையை தங்கிறதுக்கு ஒரு குடிசை நிழலும் இல்லாத அனாதை வாலிபன் ஒருத்தன் வெளியிட்டால் அதை பத்தி சக்கரவர்த்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு கேக்குறாரு. தன்னுடைய மகளுடைய விருப்பம் என்னன்னு கேப்பாரு. அது மாதிரிதான் பதில் சொல்லுவாரு. தேவி, சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்ன பதில் சொல்லுவாங்க? என்னுடைய தந்தை எனக்கு ஒரு சுயம்பரம் நடத்தி அதுக்கு இந்த பரந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜகுமாரர்களையும் கூப்பிட்டாருன்னா என்னோட கையில இருக்கக்கூடிய மாலைய அவங்க யார் கழுத்திலையும் போட மாட்டேன். தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்து பழையாறை ஆலயப்பட்டரின் துணையோட ஓடம் ஏறி ஓடையை கடந்து அரண்மனை தோட்டத்துக்குள்ள புகுந்து என்ன தனிமேல சந்திச்ச அனாதை வாலிபர் அத்தனை அரசகுமாரர்களுக்கும் மத்தியில எங்கேயாவது இருக்கிறாரா அப்படின்னு தேடுவேன். அவருடைய கழுத்துலதான் என்னுடைய கையில இருக்கக்கூடிய சுயம்பர மாலைய போடுவேன் அப்படிங்கிறாங்க. வந்தியத்தேவனுடைய காதுகள்ல 1000 கிண்கிணிகள் ஒலிச்ச மாதிரி இருந்தது. வானத்திலிருந்து பொன் மழை பொழியற மாதிரி இருந்தது. தளிர்களும் மலர்களும் குலுங்கிய மரங்களின் உச்சியில வர்ண பட்டு பூச்சிகள் இறகுகளை விரித்து நடனம் ஆடின மாதிரி தோணுது. தேவி, நீங்க இப்ப சொன்ன வார்த்தைகள் என்னை அமுது உண்டவனாக செய்து விட்டன. எனக்கு புத்துயிரே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. குந்தவை சொல்றாங்க வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க போற இடத்துல எத்தனையோ அபாயங்கள் உங்களுக்கு ஏற்படும். எவ்வளவோ போர்க்களங்கள்ல போர் செய்வீங்க. பகைவர்கள் வஞ்சக சூழ்ச்சியால உங்களை மேலுலகம் அனுப்ப முயற்சிப்பாங்க. அப்படி ஏதாவது உங்க உயிருக்கு அபாயம் நேர்ந்ததுன்னா இந்த தொல் பெருமை வாய்ந்த சோழகுலத்தில் பிறந்த ஒரு இளவரசி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கைம்பெண் ஆவா அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவி, இந்த விரிந்து பரந்த உலகத்துல நான் எங்க போனாலும் எத்தனை கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவேன். திரும்பி வந்து உங்களை கரம் பிடிச்சு மணந்து கொள்வேன். என்னுடைய இந்த மனோரதம் நிறைவேற வரைக்கும் என்னை யமன் நெருங்கவே மாட்டான். அமுதம் உண்ட அமரனாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு உணர்ச்சி ததும்பக்கூடிய குரல்ல வந்தியத்தேவன். அவர் பேசினத குந்தவை அப்படியே மெய் மறந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அக்கா அக்கா அப்படின்னு வானதியின் குரல் கேக்குது. கேட்டவுடனே ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. வானதி வந்தியத்தேவன் கிட்ட வந்து, அக்கா இவருக்கு ஒரு அவசரமான ஓலை வந்திருக்குது, மணிமேகலையின் அண்ணன் கந்தன்மாரன் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத்தியாயம் 91 மலர் உதிர்ந்தது. வந்தியத்தேவன் ஓலைய படிக்கிறாரு. படிச்ச உடனே அவருடைய முகத்துல தோன்றிய கவலைக்குறி ரெண்டு பெண்களினுடைய கவனத்தையும் திசை திருப்புது. என்ன செய்தி, கந்தன்மாரன் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு குந்தவை கேக்குறாங்க. நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்னு வந்தியத்தேவன் ஓலைய குந்தவை கிட்ட கொடுக்கறாரு. ஓலையில என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, என்னுடைய அருமை தோழனாகிய வந்தியத்தேவனுக்கு, நான் உனக்கு செஞ்ச குற்றங்கள் இழைத்த அநீதிகள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. என்னுடைய சகோதரி மணிமேகலைய கடைசி முறை பார்ப்பதற்காக உடனடியா புறப்பட்டு வந்து சேர்ந்துரு. இப்படிக்கு கந்தமாறன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. குந்தவை படிச்சுட்டு, மணிமேகலை கிடைச்சிட்டா போலையே அப்படிங்கிறாங்க. என்ன, மணிமேகலை எங்க போயிருந்தா? வந்தியத்தேவன் வியப்போட கேக்குறாரு. செம்பியன் மாதேவி மணிமேகலை என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. கந்தமாறனும் அதுக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனா மணிமேகலுடைய அப்பா சம்புவரையர் அதுக்கு சம்மதம் சொல்லல. கந்தமாறன் எல்லை பாதுகாப்புக்கு போயிருவா அப்படின்னும் என்னுடைய மகளாவது என் கூட இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி அவளை கூட்டிட்டு போனாரு. கடம்பூர் மாளிகை எரிஞ்சு போயிருந்ததுனால பாலாற்றின் வடக்கரையில புதிய மாளிகை கட்டிக்கொள்ள சக்கரவர்த்தியினுடைய அனுமதியையும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டாரு. வழியில வீரநாராயணபுரத்துக்கு பக்கத்துல இரவு நேரத்தை கழிக்கிறதுக்காக ஒரு கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சு பார்த்தா மணிமேகலையே காணும். ஒருவேளை இங்க திரும்பி வந்துட்டாளோ அப்படின்னு நினைச்சு தேடி பாக்குறதுக்காக ஆள் அனுப்புறாரு. இங்க வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம். அதுல இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரே கவலையா இருந்துச்சு. நாலா திசைகள்லயும் ஆட்கள் தேடிட்டு இருக்கிறதா செய்தி கிடைச்சது. ஆனா இப்ப இந்த ஓலையை பார்க்கும் பொழுது மணிமேகலை இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க குந்தவை.
அவளை நான் போய் பாக்குறதுல என்ன பயன், என்ன அவ அடையாளம் தெரிஞ்சு கொள்ள போறதே இல்லையே அப்படிங்கிறாரு வந்தியத்தேவன். இருந்தாலும் நீங்க கண்டிப்பா போகணும், கடைசி முறையா அப்படின்னு கந்தமாறன் எழுதியிருக்கிறான். அதோட பொருள் என்னங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க குந்தவை. அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்க கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்க போறானா என்ன, இல்லன்னா ஏதாவது ஒரு புத்த மடத்துல கொண்டு அவளை சேர்த்துற போறானா, என்னன்னே புரியலையே அப்படின்னு குழம்புறாரு. குந்தவை சொல்றாங்க, நீங்க ஒரு நாள் பிரயாணம் செஞ்சா எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு. அவரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு. பழையாறையிலிருந்து வீரநாராயணபுரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் பிரயாணம் செய்யறாரு வந்தியத்தேவன். அந்த ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி தெரிஞ்சது. அவருடைய உள்ளத்துல நிறைய நிறைய நினைவுகள் அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தது. முதன் முதலா வந்தியத்தேவன் இந்த வழியா தஞ்சைக்கு போன போது எத்தனை எத்தனையோ இனிய காட்சிகள் எல்லாம் பார்த்தாரு. எவ்வளவோ ஆகாச கோட்டையெல்லாம் கட்டினாரு, ஆனா அதெல்லாம் வெறும் ஆகாச கோட்டை தான் அப்படின்னு சொல்ல முடியாதே. நடக்க முடியாத பல காரியங்கள் நடந்துருச்சு. தமிழகம் எல்லாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கும் வீர இளவரசரே தன்னோட கையில வந்த சாம்ராஜ்ய மகுடத்தை இன்னொருத்தர் தலையில சூட்டி அதனால மலையை விட உயர்ந்து தியாக சிகரமாக விளங்கக்கூடிய பொன்னியின் செல்வரை உயிர் நண்பனா பெற்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பொன்னியின் செல்வர் போற்றி வணங்கும் இளைய பிராட்டி குந்தவையின் இதயத்துல வந்தியத்தேவன் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்தினால அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ஒரு நாளும் இல்ல. கடம்பூர் மாளிகைக்கு அன்னைக்கு ராத்திரி தற்செயலா போய் சேர்ந்தது, அங்க சிற்றரசர்கள் செஞ்ச சதி ஆலோசனைய அறிஞ்சது, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். இந்த 8 மாத காலத்துக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆதித்த கரிகாலர் இறந்து போயிட்டாரு. வால் நட்சத்திரத்துக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் சம்பந்தம் இருக்க முடியுமா? மிக மிக நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல கூட எதிர்பாராத விதமா நிறைய உதவிகள் எனக்கு கிடைச்சிருக்குது. கந்தமாறன் எத்தனையோ தீங்குகள் அப்புறம் செஞ்சாலும் முத முதல்ல அவன் செஞ்ச உதவிய என்னைக்குமே மறக்க முடியாது. ஆழ்வார்க்கடியான் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறாரு. மோகினி உருவம் கொண்ட ராட்சசி நந்தினி கூட எனக்கு உதவி செஞ்சாளே. ஓடக்கார பெண் பூங்குழலி செஞ்சிருக்கிற உதவிய 7 பிறவிகள்லையும் மறக்க முடியாது. அப்புறம் சேந்தனமுதன் செஞ்ச உதவிய என்னன்னு சொல்றது, அதுக்கு ஈடு இணை உண்டா? தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தன்னுடைய நெடிய திருமேனில 64 போர்க்காயங்களை தாங்கிய அந்த மகா வீரரை பார்க்க கொடுத்து வச்சா அதுவே பெரிய பாக்கியம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரை பார்த்ததோட இல்லாம அவருடைய அனாவசியமான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் உள்ளாக நேர்ந்தது. கடைசியா அத்தனைக்கும் அவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு. அவர் எரிஞ்ச கத்தி குறித்தவரை ஆதித்த கரிகாலரை கொன்னிட்டதா ஒப்புக்கொண்டு எனக்கு வர இருந்த விபரீதமான பழியிலிருந்தும் கொடும் தண்டனையிலிருந்தும் என்ன காப்பாத்தினாரு. இவங்க எல்லாரும் இருக்கட்டும், அந்த பேதை பெண் மணிமேகலை, அவ எதுக்காக என் மேல இவ்வளவு தெய்வீகமான அன்பு வைக்கணும்? ஏன் இப்படி பைத்தியமா இருக்கணும்? என்ன காப்பாத்துறதுக்காக கொலை குற்றத்தை அவ எதுக்காக ஏத்துக்கணும்? எல்லாம் அந்த மூடன் கந்தமாறனால வந்த வினை. முதல்ல கந்தமாறன் மணிமேகலை கிட்ட என்ன பத்தி இந்திரன் சந்திரன் அர்ஜுனன் மன்மதன் எல்லாம் சொல்லி புகழ்ந்திருக்கிறான். அப்பவே அந்த பொண்ணுக்கு என் மேல ஆசை வந்துருச்சு. திடீர்னு வந்து என்னுடைய தங்கைய நீ மறந்துரு, பெரிய இடத்துல அவளை கொடுக்க போறோம் அப்படின்னு கந்தமாறன் சொன்ன உடனே நான் உண்மையாவே மணிமேகலைய மறந்துடணும்னு நினைச்சேன். இளைய பிராட்டிய சந்திச்சதுக்கு அப்புறமா என்னுடைய மனசு மாறிடுச்சு. ஆனா மணிமேகலை அவ மனச மாத்திக்கவே இல்ல. ஆஹா, எவ்வளவு இனிய குணம் படைத்த பெண், எவ்வளவு அடக்கம், அவளுடைய மனம் எவ்வளவு தூய்மையானது, பச்சை குழந்தை மாதிரி பட்ட உள்ளம். உண்மையிலே அவ குழந்தைதான், பால் போன்ற மனம், அதுல ஒரு குறும்புத்தனம். ஆனா கடைசி முறை பாக்குறதுக்கு வரவும் அப்படின்னு கந்தமாறன் எழுதியிருக்கதோடைய பொருள் என்ன? ஒருவேளை ஐயோ, அப்படி நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்குதே. இப்படி எல்லாம் வந்தியத்தேவன் நினைச்சிட்டு குதிரை மேல ஏறி போயிட்டே இருக்கிறாரு. வீரநாராயணபுரத்துக்கு பக்கத்துல வந்த உடனே கந்தமாறனுடைய ஆட்கள் வந்தியத்தேவனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்தியத்தேவனை ஒரு ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஏரிக்கரையில கந்தமாறன் இருக்கிறாரு. வந்தியத்தேவனை பார்த்து, நண்பா சீக்கிரமாவே வந்துட்ட, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வராம நீ நாளைக்கு வந்திருந்தனா ஒருவேளை மணிமேகலைய உயிரோட பாத்திருக்க முடியாது அப்படிங்கிறாரு. நெஞ்சுறுதி படைத்த வந்தியத்தேவன் கந்தமாறனின் வார்த்தைகளை கேட்ட உடனே கலங்கி போயிட்டாரு. கடைசி தடவை பாக்குறதுக்குன்னு கந்தமாறன் எழுதியிருந்தனுடைய அர்த்தம் இப்ப புரிஞ்சுது. வந்தியத்தேவனின் கண்கள்ல கண்ணீர் ததும்பி கல கலன்னு கண்ணங்கள்ல வழிய ஆரம்பிச்சது. கந்தமாறா, மணிமேகலையின் உயிருக்கு ஆபத்தா? அது எப்படி? என்னுடைய அப்பா மணிமேகலைய கூட்டிட்டு புறப்பட்டு வந்தாரு. வீரநாராயண ஏரிக்கரையில மணிமேகலை காணாம போயிட்டா அப்படிங்கிற செய்தி எனக்கு திடீர்னு வந்தது. உடனே தங்கையின் கதி என்னங்கறத அறியறதுக்காக புறப்பட்டு வந்தேன். என்னுடைய அப்பா ரொம்ப துயரத்தினால பித்து பிடிச்ச நிலையில இருந்தாரு. ராத்திரி கூடாரத்துலதான் படுத்திருந்தா, பொழுது விடிஞ்சோன்னு காணாம போயிட்டா அப்படிங்கறத தவிர அவர்கிட்ட இருந்து எந்த தகவலுமே கிடைக்கல. பழையாறைக்கு ஆள் அனுப்பியிருக்கிறதா சொன்னாரு.
எரிஞ்சு பாழாய் கிடந்த கடம்பூர் மாளிகையிலையும் சுத்துப்புறங்களையும் தேடி பார்த்தோம். ஆனா அங்கேயும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நானும் தேட ஆரம்பிச்சேன். ஒருவேளை ஏரியில விழுந்து முழுகி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க அவளுடைய உடலையாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு தேடி பார்த்தேன். ஏரிக்கரையோட சுத்தி சுத்தி அலைஞ்சு தேடிட்டே இருந்தேன். இப்படி ஒரு 4 நாட்கள் எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்த்தேன். திடீர்னு அந்த ஏரியின் மேற்புறத்து தீவுல இருந்த நீராழி மண்டபத்தின் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்குதா வந்தியத்தேவா, கரிகாலனும் நீயும் நந்தினியும் மணிமேகலையும் அந்த நீராழி மண்டபத்துல ஒரு நாள் சந்திச்சு பொழுதுபோக்கு நீங்க. ஒருவேளை மணிமேகலை அங்கதான் போயிருக்கிறாளோ? அப்படின்னா படகோட உதவி இல்லாம எப்படி தனியா போக முடியும்? கரடி சிறுத்தை மாதிரி வனவிலங்குகள் நிறைஞ்ச பகுதி வழியா தன்னந்தனியாவ போயிருக்க முடியுமா? சரி, எதுக்கும் போய் பாக்கலாம் அப்படின்னு அந்த நீராழி மண்டபத்துக்கிட்ட போய் பார்த்தேன். முதல்ல அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. மண்டப படித்துறையில இறங்கி இவ்வளவு தூரம் வந்ததே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டேன். என்னோட மூச்சின் ஒலி மாதிரி இன்னொரு எதிரொலி கேட்டது. ஓடி போய் பார்த்தேன். நீராழி மண்டபத்தின் மறுபக்கத்து படிக்கட்டுல மணிமேகலை கிடந்தா. ஒட்டி உலர்ந்து வாடி வதங்கி போயிருந்தா. அவ சேலை நிறைய இடங்கள்ல கிழிஞ்சிருந்துச்சு. அவ உடம்புல நிறைய இடங்கள்ல கீறல்கள் தெரிஞ்சது. முதல்ல அந்த உடம்புல உயிர் இருக்கிற மாதிரியே தெரியல. பல நாள் பட்னி கிடந்து திக்கு திசை தெரியாம காட்டுல அலைஞ்சு கடைசியில களைச்சு விழுந்து இறந்து போனவளின் உடல் மாதிரி தான் இருந்தது. அத பார்த்த உடனே என் உள்ளத்துல 1000 வேல்கள் பாயிறது மாதிரி வேதனை வந்தது. மணிமேகலை எடுத்து மடியில போட்டுக்கிட்டேன். தண்ணீர் நிறைய எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிச்சு வாயில ஊத்தி பார்த்தேன். சூடு பறக்கிற மாதிரி உடம்பெல்லாம் தேய்ச்சேன். கொஞ்ச நேரத்துல மணிமேகலை கண் திறந்து என்ன பார்த்தா, அண்ணா நீதானா? நான் நினைச்சது உண்மைதான். நான் சொர்க்கத்துக்கு போனா உன்னையும் அவரையும் பார்க்கலான்னு நினைச்சேன். அவர் எங்க அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்டா. பொங்கி வந்து அழுகைய அடக்கிட்டு வருவாருமா வருவாரு அப்படின்னு சொன்னேன். அவ உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சேன். அவசரமா ஓலை எழுதி உனக்கும் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நண்பா, நீ என்னுடைய ஓலையை மதிச்சு வந்ததுக்காக முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். மணிமேகலை இனி ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டா. அணையும் தருவாயில் இருக்கக்கூடிய தீபச் சுடரை தூண்டிவிட்டால் அது கொஞ்ச நேரம் எரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் அவளுடைய உயிர் சுடர் பிரகாசிக்குது. முக்கியமா உன்னை பார்க்கக்கூடிய ஆசைதான் அவளை இன்னும் உயிரோட வச்சிருக்குது. நாம எல்லாரும் சொர்க்கத்துல இருக்கிறதா அவ நம்பிட்டு இருக்கா. அதுக்கு மாறா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவளை பார்த்த உடனே கண்டிப்பா உனக்கு துக்கம் வரும். அதை கட்டுப்படுத்திட்டு முக மலர்ச்சியோட நீ பேசணும் அப்படின்னு கேக்குறாரு கந்தமாறன். வந்தியத்தேவன் அப்படி சரின்னு ஒத்துக்கிறாரு. நீராழி மண்டபத்தை நோக்கி அவங்களுடைய படகு போகுது. படகுல இருந்து இறங்குறாங்க. மணிமேகலை ஒரு பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. பாடல் முடிகிற வரைக்கும் வந்தியத்தேவன் படிக்கட்டுலயே காத்துட்டு இருக்கிறாரு. முடிஞ்ச உடனே படிகள்ல ஏறி மண்டபத்தை வந்து அடைகிறாரு. மணிமேகலை வந்தியத்தேவனை பார்த்த உடனே கையில வச்சிருந்த யாழை கீழே உருட்டி விட்டுட்டு எழுந்திருக்க முயற்சி செய்யறாங்க. உடல்ல பலம் இல்லாததுனால கால்களை ஊன்றி நிக்கவே முடியாம தள்ளாடி கீழே விழ பார்த்தாங்க. வந்தியத்தேவன் வேகமா போய் மணிமேகலை கீழே விழாம தாங்கி பிடிச்சுக்கிறாரு. மணிமேகலைய தன்னுடைய மடியில படுக்க வைக்கிறாரு. மணிமேகலை வந்தியத்தேவன் முகத்தை அண்ணாந்து பாக்குறாங்க. அவள் படுத்திருப்பது அவனுடைய மடியில் தானா அப்படின்னு பலமுறை பார்த்து உறுதி செஞ்சுக்கிறாங்க. என்னுடைய அண்ணன் என்ன ஏமாத்துல, சொர்க்கம் வெறும் கனவு இல்ல, இந்த அற்புதம் பொய் இல்ல அப்படின்னு மணிமேகலையின் இதழ்கள் மெதுவா முணுமுணுத்து கொண்டிருந்தன. எவ்வளவு அடக்கிக் கொள்ள பார்த்தாலும் முடியாம கண்கள்ல நீர் ததும்ப ஆரம்பிச்சது. மணிமேகலையின் முகத்துல வந்தியத்தேவனின் கண்ணீர் துளிகள் முத்து மாதிரி உருண்டு விழுந்தன. மாதுளை மொட்டு மாதிரி இருந்த மணிமேகலையின் இதழ்கள் விரிந்து ஏதோ மதுரமான சொற்களை சொல்ற மாதிரி இருந்தது. வந்தியத்தேவன் எவ்வளவோ கவனமா கேக்குறாரு. ஆனா மணிமேகலை என்ன சொன்னாள் அப்படிங்கறது அவருக்கு தெரியவே இல்லை. எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அவ சொன்னது என்ன வார்த்தைகளா இருந்தா என்ன? இதயமாகிய பொற்கலசம் திறந்து அன்பாகிய அமுதம் பொங்கி வரும் பொழுது வெறும் சொற்களின் உபயோகம்தான் என்ன? கொஞ்ச நேரத்துக்குள்ள மணிமேகலையின் கனி இதழ்கள் குவிந்தன, கண் இமைகள் மூடின, முகத்தில் தவழ்ந்த தெய்வீக சோபை குன்றியது, பயங்கரமான அமைதி குடிகொண்டது. நீராழி மண்டபத்தின் மேலே படர்ந்திருந்த மரக்கிளைகளின் மீது இளம் தென்றல் வீசியது. மணிமேகலையின் உயிரும் அவளின் உடல்லிருந்து பிரிஞ்சது. உடலை பிரிந்த உயிர் எங்க போச்சு, எந்த வழியா போச்சு? இளம் காற்றில் எழுந்த சிற்றலைகளின் இனிய ஓசையில் ஏறி போயிருச்சா? கண்ணீர் பெருக்கும் கற்சிலை மாதிரி நினைவே இல்லாம உட்கார்ந்திருந்த வந்தியத்தேவனின் உள்ளத்துலதான் கலந்து போயிருச்சா? யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. ஒன்னு மட்டும் நிச்சயம், வேடிக்கையும் விளையாட்டும் குறும்பும் குதூகலமும் துணிவும் துடுக்கும் துணிச்சலும் உருக்கொண்டவனாக இருந்த வந்தியத்தேவனை
இனி நாம பார்க்க போறதில்ல. கனிந்த உள்ளமும் கருணையும் விவேகமும் வந்தியத்தேவனை அந்த கணத்துல வந்து சேர்ந்தன. மணிமேகலை ஆகிய தெய்வம் வந்தியத்தேவனின் இதய கோயிலில் குடிகொண்டாள். இனி வந்தியத்தேவன் எங்க போனாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அந்த மணிமேகலை தெய்வம் அவனுக்கு துணை புரியும். வல்லவரையின் வந்தியத்தேவன் நிறைய நிறைய நல்ல பணிகள் செய்ய போறாரு. அவரை அறிந்த அனைவராலும் வந்தனை செய்வதற்கு உரியவனாக விளங்க போறாரு. வீரனே, உன்னிடமிருந்து தற்சமயம் விடை பெற்றுக் கொள்கிறோம். உன் துயரம் நிறைந்த சிந்தனைகளில் நாங்க குறுக்கிட விரும்பல. அருள்மொழிவர்மனின் அருமை நண்பனே, நீடூழி நீ வாழ்வாயாக. வீர தமிழரின் மரபில் உன் திருநாமம் என்றும் நிலைத்து விளங்குவதாக. முற்றும். இப்படி கல்கி அவர்கள் எழுதிய அந்த மாபெரும் நாவலாகிய பொன்னியின் செல்வன் நிறைவு பெறுகின்றது. எத்தனையோ கதாபாத்திரங்கள், எத்தனையோ சுவாரஸ்யமான நிகழ்வுகள், எவ்வளவோ அழகான தமிழ் வர்ணனைகள் படிக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஆழமான பல உணர்வுகளையும் பல இனிமைகளையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். இது ஏதோ ஒரு நாவல், ஏதோ ஒரு கதையை கேட்டோம் வாசிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறி போயிருச்சு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஆழமா பதிஞ்சு கலந்துட்டாங்க. அருள்மொழிவர்மரை பத்தி சொல்லும் பொழுதும் சரி, குந்தவைய பத்தி சொல்லும் பொழுதும் சரி, அவங்க மேல ஏதோ ஒரு விதமான அன்பு நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஊற்றெடுக்கிற மாதிரி உணர்வு உண்டாச்சு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எழுத்துக்களை, அற்புதமான வர்ணனையை கல்கி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. காலத்தால் என்றென்றைக்கும் அழியாத ஒரு நாவலாக இந்த நாவல் நிச்சயமாக இருக்கும். இத்தனை நாட்களாக இது தொடர்ச்சியா கேட்டு அன்பும் ஆதரவும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது சீதா பாரதி. நன்றி, வணக்கம்.